ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அச்சு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான பொட்டேட்டோ சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான, ஸோ நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஹைஜீனிக்காக வந்து பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலு பொட்டேட்டோ, ரொம்ப குட்டி குட்டி பொட்டேட்டோ தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பஜ்ஜியெல்லாம் போடுவோம் இல்லையா, அது வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. அது வந்து நான் தண்ணியில் ஒரு ஆட்டி நல்லா ரெண்டாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போனா உங்களுக்கு வந்து ஸ்டார்ச் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கருத்து போயிடும். இல்லை நீங்கள் டைரெக்டாகவே ஆயிலில் கூட நீங்கள் வந்து கழுவிட்டு சீவலாம், அது கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருங்க. அது தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடணும். ஒரு 2 times வந்து நல்லா கழுவிட்டு அது தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடணும். அதுக்கப்புறமா ஒரு க்ளீன் டவலில் அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும் இல்லையா, அப்படியே தண்ணி போட்டு ரொம்ப நமக்கு ஆயிலில் தெறிக்கும். அதனால் வந்து இது எல்லாத்தையுமே ஒரு க்ளீன் கிச்சன் டவலில் போட்டுட்டு நான் இந்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் வந்து காயணும்னு இல்லை, நல்லா வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே நல்லா ட்ரை ஆனால் போதும். ஸோ ரொம்ப தண்ணியோட போட்டால் நம்மளுக்கு அப்படியே தெறிக்குன்றதுனால இதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கப்பில் வந்து கொஞ்சோண்டு சால்ட், அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து வாழைக்காய் சிப்ஸ் பண்ணும்போது மஞ்சத்தூள் உப்பும் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்ல சிப்ஸ் வந்து பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சால்ட்டும் காரத்துக்கு மிளகாத்தூளும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பசங்க சாப்பிட்றதுனால நான் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிப்ஸ் போடும்போது இந்த மாதிரி பொறி இதாக வரும், அந்த பப்பிள்ஸாக வரும், அது ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு அந்த உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தான் சேர்க்கணும். ஸோ உங்களுக்கு அப்படியே ஆயிலில் பொறிச்சிட்ருக்கும்போது உப்பு தண்ணி போட ரொம்ப தெறிக்காது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா அந்த பொறிச்சிட்ருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தள்ளி வந்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. நம்மளோட ரொம்ப கிறிஸ்பியான சிப்ஸ் வந்து ரெடி. ஒரு பேட்ச் போடும்போதும் கிறுக்கவே மாட்டேங்குது, சரி எப்படியாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பசங்க முடிக்க வந்து எடுத்து சாப்பிட்டே இருந்தாங்க, ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துட்டீங்கன்னா பார்க்குறது கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் நமந்து இருக்கும். ஸோ சூப்பரான பொட்டேட்டோ சிப்ஸ், வெறும் ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ டக்கு நீங்கள் வந்து பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறது போர் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சிப்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைமும் வேகமாக பாஸ் ஆயிரும், ஒன்று கூட மிஞ்சாது. ஸோ பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் அண்ட் பை.